பண்டிகை நாட்களை ஏடிபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aabsweets.com 100 ரூபீஸ் டிஸ்கவுண்ட். ஏர்போர்ட்ல இருந்து அனைத்து பிக்கப்புகளுக்கும் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப். கடை திறக்கிறது இவ்வளவு ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க, இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண, ஒன் மேன் ஷாப், ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். பெண் என்பதால என்ன பிழைச்சு போன விட்டுருக்கிறேன்னு சொல்றாரு. இதை சொல்றதுக்கு அண்ணாமலை யாரு? ஒரு மக்களை கொள்ளையடித்து தமிழ்நாட்டுல ஒரு வசூல் ராஜாவாகி பணம் சம்பாதித்து வைத்திருக்கிற திமிரும் மத்திய அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருக்கிற ஆணவமும் தான் அண்ணாமலையை இப்படி பேச வைக்குது. பாஜக தலைவர் அண்ணாமலை பெண் என்பதால என்ன பிழைச்சு போன விட்டுருக்கிறேன்னு சொல்றாரு. இதை சொல்றதுக்கு அண்ணாமலை யாரு? ஒரு மக்களை கொள்ளையடித்து தமிழ்நாட்டுல ஒரு வசூல் ராஜாவாகி பணம் சம்பாதித்து வைத்திருக்கிற திமிரும் மத்திய அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருக்கிற ஆணவம் தான் அண்ணாமலையை இப்படி பேச வைக்குது. அண்ணாமலையினால் என்ன என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் அண்ணாமலை ஒரு அண்ணாமலையின் கையிலும் நரேந்திர மோடி கையிலும் பாஜகவின் கையிலும் இருப்பது அமலாக்கத்துறை தான். அமலாக்கத்துறை என்கிற வேட்டை நாயைத்தான் அவர்கள் எதிர்கட்சிகள் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை முடிஞ்ச அந்த அமலாக்கத்துறை என் வீட்டுக்கு அனுப்பட்டும். அங்க கஞ்சி போட்ட காட்டன் சேவைகளை தவிர எடுக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அண்ணாமலையை போல மணல் மாபியாக்கள் கிட்ட மாசம் 60 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு ஒரு ஆடம்பர வாழ்க்கை, 375,000 ரூபாய் வீட்டுக்கு வாடகைன்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் சொல்ல இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தர் வேணா இந்த மாதிரி விஷயங்களுக்கு, மிரட்டல்களுக்கும் உருட்டல்களுக்கும் பயப்படலாம். பட் அதையெல்லாம் பயப்படுகிற ஆள் நான் கிடையாது. அண்ணாமலை மாதிரி அரசியல் நேற்று பெய்த மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் கிடையாது. நானு ஒரு சாதாரணமா ஒரு 21 வயசுல ஒரு தனி பெண்ணால் வளர்க்கப்பட்டு எங்க அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. ஒரு ஊராட்சி ஒன்றிய தேர்தலில் போட்டியிட்டு படிப்படியாக காங்கிரஸ் கட்சியிலும் பொதுமக்களுக்காகவும் உழைத்து அர்ப்பணிப்போடு செயல்பட்டு நேர்மையோடும் உறுதியோடும் இருந்து 25 ஆண்டு காலம் கழித்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கேன். இந்த மாதிரி நான் மட்டுமல்ல, அரசியலில் நேர்மையோடும் உறுதியோடும் நெஞ்சுரத்தோடும் இருந்து ஆணாதிக்க உலகில் வெற்றிகரமாக வளம் வருகிற பெண்களின் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாம அவர்கள் மீது தனிநபர் தாக்குதலை நடத்துகிற கழிச்சடை அரசியல்வாதி தான் அண்ணாமலை. அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் நடத்துகிற தனிநபர் தாக்குதலுக்கெல்லாம் பயந்து நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான தனிநபர் தாக்குதலை என்னை மாதிரி எத்தனையோ நேர்மையான உறுதியான பெண்கள் எதிர்கொண்டுதான் இன்னைக்கு அரசியல பெண்கள் நிற்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு பெருமையான பெண்ணா நான் இங்க நிக்கிறேங்கிறதுல எனக்கும் கரூர் நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு மிக நிச்சயமா பெருமை இருக்கும். யார் இந்த அண்ணாமலை? இந்த அண்ணாமலை கர்நாடக காவல்துறையில் இருந்த ஒரு கருப்பாடு. இந்த அண்ணாமலை என்ன செஞ்சாரு? 2018 வருஷம் கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நடந்தப்ப தேர்தல் முடிவுக்கு பின்பு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் ஏற்படுது. அந்த சூழல்ல பாஜக வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காதனால ஆனா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கிறாங்க. அப்ப தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் எடியூரப்பா அவர்களுக்கு ஆட்சி அமைச்சு அவருடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது. அந்த அரசாங்கம் 3 நாள் இருக்குது. அந்த 3 நாள் எடியூரப்பா அரசாங்கம் சிக்மகளூரில் எஸ்பியாக இருந்த அண்ணாமலையை ராம்நகர் மாவட்டத்திற்கு பெங்களூர்ல எஸ்பியா மாத்துறாங்க. ஏன் மாத்துறாங்க? அங்கதான் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈகிள் 10 கோல்ஃப் கிளப்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த ராம் நகர்ல பிஜேபிக்கு அடிவரடி வேலை பார்ப்பதற்காகவும் காக்கி சட்டைக்கு இந்த களங்கம் விளைவிப்பதற்காகவும் வந்து ஒரு நேர்மையற்ற அதிகாரி தான் அண்ணாமலை. அண்ணாமலை வந்து அந்த முயற்சி தோல்வியடைந்த காரணத்தினால மீண்டும் அங்க வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்குது. அந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்ச சூழல்ல மீண்டும் ராம் நகர்ல வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களை முடக்கி எடியூரப்பாவின் பாஜக அரசாங்கம் அமைவதற்காக அனைத்து எல்லைகளுக்கும் காசு வாங்கி கொண்டு கை நீட்டி காசு வாங்கி கொண்டு சென்ற அண்ணாமலை, தனது விசுவாசத்தை காவல்துறைக்கும் காக்கி சட்டைக்கும் காட்டாத அண்ணாமலை, தனது விசுவாசத்தை பாஜகவுக்கு காட்டிய அண்ணாமலை மீண்டும் சிக்மகளூருக்கே போறாரு. திருப்பி பெங்களூருக்கு வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது நீங்க வேறு வழி இல்லாம வந்து பதவி ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அன்று கர்நாடகாவில் காக்கி சட்டைக்கு கருப்பாடாக ஒரு நேர்மையற்ற போலீஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை அன்றும் அதற்கு முன்பும் பாஜகவுக்கு சென்ற பிரதீபத்தின் விளைவாகவே அரசியலுக்கு வந்து ஒரே ஒரு வருஷத்துல அரசியல் அரிச்சுவடி கூட தெரியாத அண்ணாமலைக்கு பாஜகவில் மாநில தலைவர் பதவி கிடைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நேர்மையற்ற ஊழல் மலிந்த ஒரு கரெக்டான ஒரு அண்ணாமலைக்கு என்னை கூட ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியை பார்த்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல நான் கேட்கிற கேள்வி என்ன?
நீங்க வந்து 60 லட்சம் ரூபாய் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துல வாங்கினதாக அமலாக்கத்துறை நேரும் அலுவலகத்துல வேலை செய்யற வீட்டுக்கே வந்துருச்சு. ஏன் அப்படி வந்து அமலாக்கத்துறை அதை விசாரிக்காம வேகமாக திருப்பி ஓடுகிறார் என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். ஒன்னு, இரண்டாவது, நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்தார்கள் என்பதை, நான் ஒரு எம்பியாக என்ன செய்திருக்கிறேன் என்பதை மக்களுக்கு, எனக்கு வந்து கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் எடுத்து சொல்லிட்டு தான் அடுத்த முறை வேட்பாளராக நான் களத்திலேயே கால் வைப்பேன். அதை என்னால் செய்ய முடியும். ஆனா நரேந்திர மோடி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்க வேண்டிய 7,500 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து என்ன ஊழல் செய்தார் நான் கேட்கிறேன். அதுக்கு நீங்க வெள்ளை அறிப்பி அறிக்கை குடிப்பீங்களான்னு கேட்கிறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்களேன். அதற்கெல்லாம் பதில் சொல்ல திராணி இல்லாமல், ஏன்னா நீங்க நேர்மையற்றவர், ஊழல் மலிந்தவர், ஒரு வசூல் ராஜா. இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு மிக நிச்சயமாக பொருந்தும். இந்த மாதிரி ஒரு கரைபடிந்த, ஒரு ஊழல் மலிந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி தன்னை வந்து ஒரு நேர்மையானவர் அப்படின்னு சொல்லிக் கொள்றதை இந்த காவல்துறையில் நேர்மையாக இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி ஆகும். அப்படி ஒரு ஊழல் அதிகாரி அண்ணாமலை. சோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அண்ணாமலை என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அண்ணாமலை ஒரு கவுன்சிலர் கிடையாது, அண்ணாமலை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, அண்ணாமலை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது, அண்ணாமலை ஒரு எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாத குடும்பத்திலிருந்து வந்தவர். அந்த குடும்பத்துக்கு அரசியல்னால ராகுல் காந்தி அவர்கள் குடும்பத்தை போல ஒரு பிரதமர், 2 பிரதமர்களை இழந்த குடும்பம் கிடையாது, வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிற குடும்பம் கிடையாது. அண்ணாமலை ஒரு சாதாரண மக்கள் விரோத ஊழல் மிகுந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர். அந்த அண்ணாமலைக்கு முதல் ஒய் கேட்டகரி செக்யூரிட்டியும் அப்புறம் இசட் கேட்டகரி செக்யூரிட்டியும் கொடுக்கப்படுது. யாருடைய வரிப்பணத்தில் கொடுக்கப்படுது? இசட் கேட்டகரி செக்யூரிட்டியில 28 பேர் இருக்காங்க. அதுல எல்லாமே ஆர்ம்டு கார்ட்ஸ், ரெசிடென்ஸ் இருக்கிற ஆர்ம்டு கார்ட்ஸ் இருக்காங்க. ரவுண்ட் கிளாக் இருக்கிற பிஎஸ்ஓ 2x3 3 ஷிப்ட்ல ஒர்க் பண்ற 6 பேர் இருக்காங்க. அது இல்லாம ஆர்ம்டு எஸ்கார்ட்ஸ் 12 பேர் இருக்காங்க. அது இல்லாம வாட்சர் இருக்காங்க, டிரைவர் 3 ஷிப்ட்ல இருக்கிறவங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து குறைஞ்சபட்சம், நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், கிட்டத்தட்ட 66,000 to 70,000 ஆகுது. இது இல்லாம டீசல். அப்ப ஒரு மாதத்திற்கு மக்களின் வரிப்பணத்துல அண்ணாமலை கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடியிலிருந்து 3 கோடி ரூபாய் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு மக்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியாக வந்திருக்க வேண்டிய பணம், ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கான பணம், ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான பணம், ஒரு ஏழை எளிய மக்களுக்கு முதியோர்கள் உதவித்தொகையாக வந்திருக்க வேண்டிய பணம், ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையாக வந்திருக்க வேண்டிய பணம், இதெல்லாம் எங்க போகுது? அண்ணாமலைங்கிற ஒரு பாஜக தலைவருக்கு, அரசு பொறுப்பில் இல்லாத ஒருவருக்கு இந்த பணம் போகுது. ஏன் போகுது இந்த பணம்? அப்ப இந்த ஒரு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட நீங்க 3 கோடி ரூபாய் இவர் வந்து அரசாங்க பணத்தை உட்கார்ந்து சாப்பிட்டிருக்காரு. இது வந்து இவர் செய்கிற வசூல் தனி, இவர் செய்கிற ஊழல் தனி, இது இல்லாம சட்டப்படியாக அரசாங்க வரி பணத்தை இவர் சாப்பிடுறார். இவர் எப்படி என்ன மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்று அரசாங்கம் தருகிற சலுகைகள் இருக்கு. அதுல ஒரு சலுகை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு செல்றதுக்கு நீங்க விமானத்தில் முதல் வகுப்பு கட்டணம், பிசினஸ் கிளாஸ்க்கு வந்து எங்களுக்கு அனுமதி உண்டு. இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு முறை கூட இந்த 4.5 ஆண்டு கால என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு வகித்த காலகட்டத்தில் ஒரே ஒரு முறை கூட நான் பிசினஸ் கிளாஸ் முதல் வகுப்பு டிக்கெட் பயன்படுத்தி இருக்க கிடையாது. நான் சாதாரணமா எக்கானமில தான் போயிட்டு இருக்க, பிரீமியம் எக்கானமில போக லக்கேஜ் நிறைய இருந்தா. அப்ப ஒரு மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்க கூடாதுன்னு ஒரு கவனமாக வாழ்கிற என்ன மாதிரி ஒருத்தரை பார்த்து, எந்த விதமான பதவியிலுமே இல்லாம மக்கள் வரிப்பணத்துக்கு வருஷம் 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் ஆடம்பரமாக சாப்பிட்டிருக்கிற அண்ணாமலைக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அண்ணாமலைக்கு என்ன த்ரெட் பர்செப்ஷன் இருக்குது? இதே தமிழக மண்ணில் காமராஜர் ஒரு முதலமைச்சர், நீங்க ஒரு சாதாரண சர்க்யூட் ஹவுஸ்ல மரத்துக்கு கீழே கட்டில போட்டு தூங்கிட்டு போன வரலாறு எல்லாம் இதே தமிழ்நாட்டு மண்ணில் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு வந்து அண்ணாமலை போன்ற அரசியல்வாதிகள், இந்த மாதிரி என்னை போன்ற ஒரு நேர்மையான, உழைத்து மக்கள் செல்வாக்கோடு கட்சியில கடுமையாக உழைத்து பதவிக்கு வந்திருக்கிற என்னை மாதிரி பெண்களை பார்த்து தனிநபர் தாக்குதலை நடத்துறதும் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசினா இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? இவங்கெல்லாம் பெண் தான், இவங்கெல்லாம் அரசியல் விட்டு பயந்துட்டு ஓடிடுவாங்க, நாளைக்கு பதில் பேச முடியாதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கெல்லாம் வந்து அண்ணாமலை மாதிரி பாஜகவுக்கு ஒரு காக்கி சட்டை போட்டுக்கிட்டு மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு ஒரு மிகுந்த பொறுப்பும் கண்ணியமும் மதிப்பு மிகுந்த காக்கி சட்டைக்கும் காவல்துறைக்கும் துரோகம் செஞ்சு ஒரு பாஜகங்கிற ஒரு அரசியல் கட்சிக்கு அடிவரடியாக இருந்து அதன் மூலமாக மாநில தலைவர் பதவியை பெற்றவர் அண்ணாமலை. ஆனா என்னுடைய வரலாறுலாம் அப்படி கிடையாது. ஒரு சாதாரண வாக்குச்சாவடி முகவராக 25 ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய திருமங்கலம் பூத்துல காங்கிரஸ் கட்சிக்கு அமர்ந்து 25 ஆண்டுகால உழைப்பிற்கு பின்னுக்கு இன்னைக்கு மக்கள் எனது கட்சியின் வாய்ப்போடும் மக்களின் மரியாதையோடும் கூட்டணியின் பலத்தோடும் நாங்க ஜெயிச்சிருக்கோம். இந்த மாதிரி அண்ணாமலை மாதிரி பேக்கேஜ் இருக்கிறவங்க, என்னை மாதிரி அரசியல்வாதிகளை பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி மிரட்டல், உருட்டல், நான் பிச்சை போடுறேன்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த அண்ணாமலை
என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க கூடாது. உண்மையாகவே நாளைக்கு ஆட்சி மாறும், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும், அப்பொழுது அண்ணாமலை அரசியல் இல்லாம ஆட்சியிலேயே இல்லாம செய்த ஊழல்களை எல்லாம் மிக நிச்சயமாக நாங்கள் அம்பலப்படுத்துவோம். அன்னைக்கு அண்ணாமலை இருக்க வேண்டிய இடம் வேறாக இருக்கும் என்பதை நான் அவருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அண்ணாமலை மேல தொடர்ந்து குற்றச்சாட்டு வரிசையா சொன்னீங்க, அவரு பணம் வாங்கினாருன்னு சொல்றீங்க, அவர் பணம் வாங்கினாருங்கிறதுக்கான ஆதாரங்கள் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? இல்ல, ஒரு அரசாங்க அதிகாரி காவல்துறையில் இருப்பவர் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக ஏன் போய் உழைக்கணும்? ஏன் ஒரு அவர் எதிர்கட்சியா இருக்கிறவங்களுடைய எம்எல்ஏக்களை தங்க வைத்திருக்கிற இடத்துக்கு மூன்றே மூன்று நாளைக்கு, எடியூரப்பா அரசாங்கம் இருக்கிற மூன்றே மூன்று நாளைக்கு அவர் எதுக்கு ஒரு நேர்மையான அதிகாரி மாற்றலாகி வர வேண்டும்? எத்தனையோ அதிகாரிகள் இல்லையா கர்நாடகால? ஏன் பாஜக ஒரு அறுதி பெரும்பான்மை பெறாத பாரதிய ஜனதா கட்சி, ஒரு தனி பெரும்பான்மை வெட்டுமே பெற்ற பாரதிய ஜனதா கட்சி, தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நிலைமையில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி, சாரி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நிலையில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு எதுக்கு சிக்மகளூர்ல இருந்து ராம் நகருக்கு வர வைக்கிறாங்க? ஒரு நேர்மையான அதிகாரி எப்படி இதை செய்ய முடியும்? 60 லட்சம் ரூபாய் மாதம் வாங்கினாங்க ஊடகங்கள் எழுதினாங்களா இல்லையா? 60 லட்சம் ரூபாய் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் வாங்கப்பட்டது, உடனே அமலாக்கத்துறை அந்த வீட்டுக்கு ரெய்டு போனது, அந்த ரெய்டு போன அமலாக்கத்துறை அது பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தை உதவியாளர் வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா வெளியே வந்துட்டாங்க, ஊடகங்கள் எழுந்தாங்களா இல்லையா? அப்ப எப்படி ஏன் வந்து அமலாக்கத்துறை எதிர்கட்சியினருக்கு வீடுகளுக்கெல்லாம் போற அமலாக்கத்துறை, எதிர்கட்சியின் முதலமைச்சர் வீடுகளை எல்லாம் போய் தட்டி கொண்டிருக்கிற அமலாக்கத்துறை ஏன் வந்து பாரதிய ஜனதா கட்சி 60 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறாங்க, நீங்க டாக்குமெண்ட் எடுத்தீங்க போய் குடிக்க வேண்டியதானே, ஏன் குடிக்க மாட்டேங்கிறாங்க? அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய சொந்தக்காரங்கள் சொத்து மதிப்பு கரூர்ல எந்த டீ கடையில போய் கேட்டீங்கன்னா நீங்க தெரியும், இது கொண்டு ஆதாரங்கள் தனியா வெளியிடணும் தேவையில்லை, அவசியம் ஏற்பட்டா நான் வெளியிடுவேன். அப்ப அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு ஏறி இருக்கு? அண்ணாமலை வந்து படித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன? அண்ணாமலை IPS ஆபீசராகி பாரதிய ஜனதா கட்சிக்கு கர்நாடகாவில் சேவகம் செய்யும் போது அவர்கள் சொத்து மதிப்பு என்ன? இன்று அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராகி வசூல் ராஜாவாகி இன்னைக்கு எல்லாரையும் மிரட்டி பணம் பறித்துக் கொண்டிருக்கிற போது அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன? அண்ணாமலை சொல்லட்டுமே, ஏன் சொல்லக்கூடாது? இந்தியாவில் பல மாநிலங்கள்ல வந்து பொறுப்பாளரா இருந்திருக்கேன். நான் வந்து துரதிருஷ்டவசமாக நான் பெரிய அளவில் பொறுப்பாளராக இல்லாத ஒரு மாநிலம் வந்து கர்நாடகா மாநிலம். ஒரே ஒரு மாதம் வந்து நான் அகில இந்திய மகளிர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன். அப்ப ஒரே மாதம் வந்து எனக்கு வந்து கர்நாடகால பொறுப்பு தரப்பட்டது. இப்ப என்னோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கறதுனால நான் மொத்தமாவே ரிசைன்மெண்ட் வந்து ஒரு 6 இயர்ஸ் போகல. நான் கர்நாடகால வேலையே செஞ்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தேர்தலை தவிர, மெம்பர்ஷிப்பை தவிர. ரெண்டாவது, ராகுல் காந்தி அவர்களின் அவர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அசைக்க முடியாத நம்பிக்கையை, காங்கிரஸ் கட்சியின் நம்பிக்கையை நான் பெற்றிருக்கேன். பெரும்பாலும் ஆளும் கட்சி இருக்கிற மாநிலங்களுக்கு இளைஞர் காங்கிரசின் பொறுப்பாளராக நானே செல்வேன். அது மட்டுமல்ல, அண்ணாமலை சொல்றாரு தேர்தல் காலத்துல நாங்க நிதி வாங்கினோம். தேர்தல் காலத்துல எல்லாரும் நிதி வாங்கி தான் நிக்கிறாங்க. அண்ணாமலை 1000 ரூபாய் கொடுத்தாரு அரவக்குறிச்சியில, எப்படி நின்றார்? அந்த சூழ்நிலையில கூட காங்கிரஸ் கட்சியின் பெரிய தலைவர்களிடம், இதுவரைக்கும் நான் 2011 தேர்தலில் போட்டியிருக்கேன், 14 தேர்தலில் போட்டிட்டு இருக்கேன், 19 தேர்தலில் போட்டியிருக்கிறேன், தேர்தல் நிதியாக கூட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் யாரிடம் நான் நிதி கேட்டதும் இல்லை, பெற்றதும் இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு இருக்கிற ஒரே நிலைப்பாடு, எனக்கிட்ட காசு கிடையாது. நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன். நான் ஒரு நேர்மையான அரசியல்வாதி, நான் ஒரு உண்மையான அரசியல்வாதி, அர்ப்பணிப்போட மக்களுக்கு உழைக்கணும்னு நினைக்கிற அரசியல்வாதி. என்னை மாதிரி வேட்பாளர்கள் வேண்டும்னா நான் சார்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய செலவை ஏற்றுக்கணுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. அது மட்டுமல்ல, நான் பொறுப்பாளராக இருக்கிற மாநிலங்கள்ல நான் அந்த பொறுப்பாளராக இருக்கிற மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்களிடமிருந்தோ இல்ல இளைஞர் காங்கிரசின் மாநில தலைவர்களிடமிருந்தோ என்னோட போக்குவரத்து பணியை கூட நான் எடுத்தது கிடையாது. நான் எந்த மாநிலத்துக்காக என்னை அனுப்பினாங்கன்னா, நான் யூத் காங்கிரஸ்லயே வந்து எனக்கு வந்து நீங்க ட்ரெயின் டிக்கெட் கொடுத்தா மட்டும்தான் நான் அந்த மாநிலத்துக்கு இன்சார்ஜா போவேன், மிக தெளிவா சொல்லுவேன். அது மாதிரி என்னுடைய நேர்மை என்பது அப்பளு கட்டுறது அசைக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன், நீ முடிஞ்ச அமலாக்கத்துறை என் வீட்டுக்கு அனுப்ப, நீ என்ன எடுத்தீங்க நான் பாக்குறேன். ஆனா அந்த அதை உன்னால சொல்ல முடியுமா? நாளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுனா அதே மாதிரி அமலாக்கத்துறை வந்து உங்க வீட்டு கதவை தட்டுனா அண்ணாமலையும் அவரது சகோதரரும் சகோதரியின் கணவரும் எங்க போய் நிப்பாங்கன்னு என்னால சொல்ல முடியாதா? அண்ணாமலை மாதிரி ஒரு ஊழல் படிந்த ஒரு அரசியல்வாதிக்கு, என்ன மாதிரி ஒரு நேர்மையான அரசியல்வாதி பார்த்து இந்த மாதிரி பொய்களை சொன்னா, இந்த மாதிரியான சுடும் உண்மைகளை அண்ணாமலை எதிர்கொள்ள வேண்டும். இது ஆரம்பம் தான், இதுவே முடிவு கிடையாது. இந்த பண்டிகை நாட்களை யூடியூபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aebsweets.com 100 rupees டிஸ்கவுண்ட். ஏர்போர்ட்ல இருந்து அனைத்து பிக்கப்புகளுக்கும் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப். கடை திறக்கிறது இவ்வளவு ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க, இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்ண, ஒன் மேன் ஷாப், ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான்.